வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அழகு 5 19 நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் இந்த பாடம் வந்து 10 வகுப்பில் வரலாறு புக்கில் இருக்குது. இந்த பாடத்துடைய வினாவுக்கான விடையை பார்க்கலாமா? பயிற்சி: சரியான விடையை தேர்வு செய்யும். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1829. இதை நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். தயாரந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் யாதுன்னு, ஆரிய சமாஜம். யாருடைய பணியும் இயக்கமும் 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியதுன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சரியான ஆன்சர். ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம். நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்னா பாபா ராம்சிங். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? எம்ஜி ரானடே. சத்தியார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. அடுத்து கோடிட்டடங்கள் நிரப்புக. த சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் டேஸ். குளங்கிரி நூலை எழுதியவர் டேஸ். ராமகிருஷ்ண மிஷன் டேஸால் நிறுவப்பட்டது. டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை தூக்கியவர் டேஸ் அவர். இது வந்து உங்களுக்கு 6 கோடிட்டடம் இருக்குது. இந்த 6 ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து இந்த கோட்டில் எழுதிருங்க. சரியா பாருங்கள், 6 ஆன்சர் இருக்குது. நீங்கள் அந்த கோட்டில் கரெக்டாக பார்த்து எழுதிருங்க. அடுத்து சரியான குற்றியை தேர்ந்தெடுக்கும். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் அழைக்கப்பட்டார். இங்கே ஆன்சர் வந்து 1-3 ஆகியன சரி. அதாவது இதுவும் சரியா. 2 பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டங்கவல் நிறுவப்பட்டது. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சம பந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. இதில் சரி எது அப்படின்னா உங்களுக்கு 1-2 ஆகியன சரி. சரியா இந்த 2. அடுத்து 3 ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலுக்கத்துடன் ஏற்பட்டது. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார். ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினையை எதிர்த்தார். பாருங்க இதில் உங்களுக்கு 1-2 தான் சரி. இந்த 2 சரியா. அடுத்த க்வெஸ்சன். ஜோதிபா போலே ஆதரவற்றுக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். காரணம்: ஜோதிபா போலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். இவங்க கூற்று சரி, காரணம் கூற்றுக்காக பொருத்தமாக உள்ளது. கூற்றுக்கு பொருத்தமாக உள்ளது, இது சரி. அந்த உங்களுக்கு பொறுத்துக்க பாருங்க, நான் உங்களுக்கு கரெக்டாக பொறுத்திருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நேராக கேள்விடுங்க. ஒரு பைசா தமிழ் வந்து பத்திரிகை. திருவருப்பா வந்து ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயாள்தாஸ் வந்து நிரங்கர் இயக்கம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து விதவை மர்மண சீர்திருத்த சட்டம். தேவேந்திரநாதும் ஆதிய பிரம்ம சமாஜம். சரியா இப்போ அடுத்த க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். சுருக்கமான விட எழுதி பாருங்க. க்வெஸ்சன் 1 மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கையின் 4 கூறுகளை குறிப்பிடுங்க. பக்கம் 59 பாருங்கள், 4 பாயிண்ட் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? குறிச்சிருங்க. 2 க்வெஸ்சன் பாருங்க. சமூக தீர்த்தங்களுக்கு மகாதேவ் ராணடையின் பங்களிப்பை குறிப்பிடுங்க. பக்கம் 60 பாருங்கள், நீதிபதி மகாதேவ் இதிலிருந்து நிறுவினார் வரைக்கும் என்ன செய்யணும் நீங்கள் குறிச்சிக்கிடணும். ராமலிங்க சோமாலியின் சீர்திருத்தங்கள் குறித்து சிறுகுறிப்பு வரைக. பக்கம் 64 உயிர்களிடையே இதிலிருந்து இது வரைக்கும் குறிங்க. அடுத்த இதிலிருந்து இது வரைக்கும் குறிங்க. அடுத்து இதிலிருந்து ஃபுல் குறிச்சிருங்க. இதுதான் அந்த க்வெஸ்சனோட ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் 4 பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? பக்கம் 59 பாருங்கள், உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் போன்ற மரபு சார்ந்த பழங்கள். இதிலிருந்து இந்த 2 பாயிண்ட் பலதாரமணம், இந்த 3 பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்து இதிலிருந்து இது வரைக்கும்.
இதிலிருந்து விட வேண்டாம், அவ்வளோதான். இந்த ரெண்டு மட்டும் போதும். அடுத்த க்வெஸ்சன், ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் நலன்களுக்காக ஜோதிபா பூலே ஆட்சிய பணிகளை கோரிட்டு காட்டுங்க. பக்கம் 62 பாருங்க, பூலே இதிலிருந்து நீங்கள் என்ன செய்ய குறித்து ஃபுல்லு குறிச்சிடணும். இந்த பேராகிராஃபில் 1, 2, 3, 4, 5, 6 ஏழாவது வரி, 8வது வரியில் இருக்குது பூலே, சரியா? இதை நீங்கள் என்ன செய்ய குறித்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக குறிச்சிருங்க. அடுத்து விரிவாக விடையளிக்கவும். 19வது நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கவும். 88வது பக்கத்தில் அறிமுகம் அப்படி இருக்கா, இதிலிருந்து இதில் எழுத்தல்களை இதிலிருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல் இது வரைக்கும், சரியா? இது வரைக்கும் நீங்கள் 1வது விரிவான விடைக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர். இந்திய சமூகத்தின் புத்தெழுச்சிக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் ஆற்றிய தொண்டினை திறனாய்வு செய்க. பக்கம் 61 பஜனை பாடல்களை இதிலிருந்து இது வரைக்கும், அடுத்து வீடு பேற்றுக்கு இதிலிருந்து இதுவரை, அடுத்து ராமகிருஷ்ணரையும் இதிலிருந்து இதுவரை, அடுத்து இந்து சமூகத்திற்கு இதுவரை, இது வரைக்கும் 2வது விரிவான விடைக்கு ஆன்சர், சரியா? அடுத்து 3வது க்வெஸ்சன், பெண்களின் மேம்பாட்டிற்கு 19வது நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 58வது பக்கத்தில் ராஜாராம் மோகன் ராய் தலைப்பு கொடுத்துக்கிடுங்க. கொடுத்துட்டு அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். உடன்கட்டை ஏறுதல், இந்த தலைப்பு எழுதிக்கிடுங்க, இதெல்லாம் எழுதுங்க, நம்ம குறிச்சிருக்கிறேன், இது எழுதுங்க, இது வரைக்கும் நம்ம எதை குறிச்சிருக்கோமோ அவர் என்னென்ன பங்காற்றினார் அந்த பாயிண்ட்டை மட்டும் என்ன செய்யுங்க, எழுதுங்க. அடுத்து கேசவ சந்திர சென் அப்படின்னு அந்த தலைப்பு போட்டுவிடுங்க. போட்டுவிட்டு அடுத்த பக்கம் வாங்க. அவர் என்ன பண்ணார், குழந்தை திருமணத்தை கண்டனம் செய்தார், இதிலிருந்து இது வரைக்கும் எழுதுங்க. அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இந்த தலைப்பு போட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். பெண் கல்வியை மேம்படுத்த இதிலிருந்து இது வரைக்கும் இந்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்து வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்த தலைப்பு போட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். குழந்தை திருமணம் விதவை மறுமணத்துக்கு மறுப்பு, இதிலிருந்து இது வரைக்கும், சரியா? எழுதிருங்க. அடுத்து ஜோதிபா பூலே, இது நம்ம குறிச்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு க்வெஸ்சனுக்கு, அந்த க்வெஸ்சனை மட்டும் நீங்கள் எழுதிச்சிங்க, அதை ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஆக இந்த 3வது க்வெஸ்சனுக்கு மட்டும் உங்களுக்கு 58வது பக்கத்துலேருந்து 64வது பக்கம் வரைக்கும் உங்களுக்கு பதில் இருக்குது. 64வது பக்கத்தில் பாபா ராம்சிங் தலை போட்டுருங்க. போட்டு அவர் இந்த இதை மட்டும் எழுதுங்க, சரியா? ஆக இந்த க்வெஸ்சனுக்கு பெண்களுக்கு ஆட்சிய பணிகள் இதை மட்டும் நீங்கள் அந்த சீர்திருத்தவாதிகள் பேரை போட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத எழுதுனா அது ஒரு கற்ற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயம் வந்துடும், சரியா? உங்களுக்கு கற்ற மாதிரி வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.